Hi guys, welcome to our channel Man is Pets. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நமக்கிட்ட இருக்க பெட்ஸ் பத்திய விஷயங்களை தான் பார்க்க போறோம். நமக்கிட்ட என்னெல்லாம் பெட்ஸ் இருக்கு, ஸோ அதோட நேம் என்ன, அதை நான் எப்படி கூப்பிடுறேன், நான் எந்த மாதிரி ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க போறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் நமக்கு கிட்டத்தட்ட 1.3K சப்ஸ்கிரைபர்ஸ் பக்கத்துல இருக்காங்க நம்மகிட்ட. ஸோ இது வரைக்கும் நம்மகிட்ட நம்ம சேனல்ல பத்தி எந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் எதுவுமே நம்ம கேட்டது கிடையாது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன்ல, இன்னைக்கு வந்து நீங்க வந்து உங்களுக்கு இருக்க எல்லா க்வெஸ்சன்ஸ் என்னெல்லாம் க்வெஸ்சன்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ கிடையில நானும் கொஞ்சம் ஒரு சில நம்ம சஜஷன்ஸ் நான் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசியில் பாருங்க, சூப்பரா இருக்க போகுது இந்த வீடியோ. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து நம்ம கிட்ட இருக்க பெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கேம்ல தான் ஷூட் பண்ண போறேன். அண்ட் நம்ம அண்ட் இன்னொரு விஷயத்த வந்து நான் இதில் நான் இது இன்னைக்கு வர கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ பக்கத்தில் போட்டிருக்கோம். இதுவரை நம்ம எப்படி ஷூட் பண்ணோம், நம்மளோட எங்க ஸ்டுடியோ எல்லாமே வந்து நம்ம சின்னதாக பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசியில் பாருங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோ போட்டுட்டோம். இந்த 50 வீடியோவுமே எதில் ஷூட் பண்ண அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் என்னோட மொபைல் ரெட்மி நோட் 5 ப்ரோ. இதில் தான் நம்ம வந்து 50 வீடியோவுமே ஷூட் பண்ணோம் இதுவரை. அண்ட் என்ன இதில் நம்ம எடிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்மேட் சாரி இன்ஷாட், இன்ஷாட்ல தான் நம்ம இது எல்லாம் எடிட் பண்ணோம். இன்ஷாட் வந்து எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம வேறு யாருமே இல்லை, என்னோடய வீடியோவை நானே தான் ஷூட் பண்ணுறது, நானே தான் எடிட் பண்ணுறது. ஸோ நம்ம வேறு யாருமே நமக்கு கிடையாது. அப்பப்போ என் தம்பி இல்லைன்னா யாராவது வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்மளோட சேனலில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் பாயாக தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் எவ்வளோ டேமேஜாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மொபைலில் தான் இன்றைக்கும் வச்சுட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சு இந்த மொபைல் வாங்கி. ஸோ இதை கொடுக்கறதுக்கு மனசில் ஸோ இதெல்லாம் தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு மைக், இந்த 2 விஷயத்த வச்சு தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம் நம்மளோட சேனலில். ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நம்ம வீடியோவில் வந்து நம்மளோட சேனல் நேம் வந்து மேன் விஸ் பெட்ஸ். ஸோ நம்ம வந்து ஃபிஷஸ் வீடியோஸ், கப்பி வீடியோஸ் நிறைய போட்டுட்ருந்தோம். ஸோ உங்களுக்கு கப்பி வீடியோ வேணுமா இல்லை பெட்ஸ் வீடியோஸ், மற்ற மாதிரி நார்மலாக உள்ள பெட்ஸ் வீடியோஸ் வேணுமா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து போடுற கண்டென்ட் எல்லாமே ஃபிஷஸ் எல்லாமே மாற்றி இருக்கிறதுனால, ஏன்னா நிறைய வியூ போயிருக்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கப்பி வீடியோக்கு தான் போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் பார்த்துருக்கவங்க எந்த மாதிரி நினைக்கிறீங்க, கப்பி வீடியோ போடலாமா இல்லை மற்ற மாதிரி எல்லா வீடியோவும் கப்பி பெட்ஸ் அப்புறம் எல்லா விதமாக போடலாமா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெளியிலேருந்து நேராக உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு செக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா, வெள்ளலி போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி வெள்ளலி வளர்ப்பு முறையை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இதுதான் அந்த வெள்ளலி கேஜி. அதை வந்து நம்ம லெஃப்ட் சைடில், வீட்டோட ரைட் சைடில் வச்சுருக்கோம் நம்ம. ஆக்சுவலி இந்த பிளான் எல்லாமே மாறும். இனி நம்ம வந்து வீடு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றுவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வெள்ளலி வச்சுருக்கேன். அது பக்கத்துலேயே வந்து புறா கூடு வச்சுருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு புறா வந்து கிட்டத்தட்ட வந்து தட்டுக்கு மேலே வச்சுருந்தோம். தட்டுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஒரு கேஜில் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் பக்கத்தில் போட்டிருந்தோம். எல்லாமே ராவல் தான் போட்டிருந்தோம். இப்போ வந்து என்னென்னா, மேலே வந்து கொஞ்சம் வேலை இருக்கிறனால ஃபுல்லாக பொழிச்சிட்டு கொஞ்சம் நிறைய சேல் பண்ணிட்டோம். நம்ம ஷாப்பில் போட்டு சேல் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஒரு 4-5 பேர் பக்கத்தில் வந்து நமக்கு இப்போ வந்துக்கு வச்சுருக்கோம். முன்னாடி நான் எவ்வளோ புறா இருந்தேன் ஒரு வாட்டி காமிச்சாரேன். இதெல்லாமே வந்து நம்ம தட்டுக்கு மேலே வச்சுருந்தப்போ எடுத்த கிளிப்ஸு. இது அந்த டைம் நான் சும்மா நேரம் போகல அப்படிங்கிறதுக்காக எடுத்தது தான். ஸோ அது அவ்வளோதான் இப்போதைக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம டோபி பக்கத்தில் போயிடும். இதோட நேம் பார்த்தீங்கன்னா டோபி. இது வந்து டாபர்மேன் பிரீட். இதுவுமே வந்து என்னோடய ஒரு தங்கச்சிக்கிட்டே இருந்து நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா இது கொஞ்சம் முடியாமல் ஆகி இப்போ தான் கிளியர் ஆகிட்டு வருது. கியூர் ஆகி அதுக்கப்புறம் இப்போ நல்லா க்ரோத் ஆகி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து காளமாடு மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப்பு. யாரையுமே எதுவுமே பண்ணாது. ஆனால் யாருமே இது இருந்துச்சுன்னா உள்ளே வரமாட்டாங்க எங்கள் வீட்டுக்குள்ளாடி. அந்த அளவு பயம் எல்லாருக்கும். ஆனால் வந்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம என்ன சொன்னாலுமே அது அப்படியே கேட்கும். வானா வரும், போனால் போகும், இருந்தால் இருக்கும், யாராவது வந்தாங்கன்னா வெயிட் பண்ண அப்படின்னா நின்றும் அப்படி. அந்த அளவு சூப்பர் கேரக்டர். அதோட சவுண்ட் வந்து உங்களுக்கு இதெல்லாம் மென்ஷன் பண்ணலைன்னா சவுண்டும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அண்ட் அப்புறம் ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கணும்னு நினச்சேன் காய்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட் போட்டால்
ஓகே ஓரளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, இல்ல நம்மளோட சேனல் நம்ம போடிய வீடியோஸ் வந்து போரிங்கா இருக்கா, இல்ல லென்த் கம்மி பண்ணணுமா, இல்ல எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து ஷேர் பண்ணுங்க. அதுவும் எனக்கு கொஞ்சம் நம்ம வீடியோஸ் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து என்னோட எதிரிங்கன்னு சொன்னால் இவங்க தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கப்பி வந்து வெளியில் வந்து செட் பண்ணுவேன் ஒவ்வொரு வாட்டியும். ஏன்னா நம்ம ஃபார்ம்லேருந்து வீட்டில் வளர்த்தலாம், ஏன்னா வீட்டில் நிறைய பேர் கேட்டு வருவாங்க கப்பியை பற்றி. ஸோ கேட்டு வரும்போது அவங்களுக்கு ரெடி பண்ணுற மாதிரி நான் இங்கே ரெடி பண்ணுவேன். ஒவ்வொரு வாட்டியும் இவங்க வந்து வருவாங்க, அதுவும் ப்ரீடிங் பேர் மட்டும்தான் இவங்க சாப்பிடுவாங்க, வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. வலை எல்லாம் போட்டு நீட்டாக பக்காவாக வச்சுருந்தாலுமே அது வலைக்கு மேலே போய் யார் இருக்குது அந்த வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ எனக்கு இவங்களை சுத்தமாக பிடிக்காது, இவங்க எல்லாம் எங்கள் அம்மாவோட சைடு. அப்புறம் இன்னொரு ஆளை பார்த்தீங்கன்னா இவர் தான் கிட்டு. கிட்டோ பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது கிட்டோ பற்றியும், கிட்டோ பற்றி பேசுகிறதுக்கு நிறைய 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 விஷயங்கள் இருக்குது. ஸோ நிறைய கிளிப்பிங்ஸும் என்கிட்ட இருக்குது. ஸோ இவரை பற்றி கடைசியாக பேசலாம், கடைசியால் இன்னொரு வீடியோவாகவே போடலாம். இவர் அந்த அளவு என்ன சொல்கிறது, அவ்வளோ காண்டத்துவார் இவர் என்ன. அப்புறம் காய்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 1K நம்ம சப்ஸ்கிரைப் அடிச்சிட்டோம், 1K இல்லை ஒரு 1.5K பக்கத்தில் இப்போ நெருங்கிடுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் எந்த கொஸ்டின்ஸுமே யாருக்கிட்டையுமே கேட்டது கிடையாது. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ், என்ன கொஸ்டின்ஸாக இருந்தாலும், ஏன்னா என்ன ரிலேட்டடாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். அண்ட் நம்மளோட சேனலில் வந்து நம்ம கப்பியோட ஃபுட்டு வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிட்டு இருந்தோம். அது என்ன ஆச்சு அப்படின்னா, டெய்லி மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் விஷயங்களை வந்து காய வைக்க வேண்டியிருக்கு, அது முடியாமலே போயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி மேக்ஸிமம் வந்து அந்த வீடியோ வந்து நான் பப்ளிஷ் பண்ண வந்து பிளான் பண்ணுறேன். நம்ம ஒரு சைடு காமௌண்ட் வேலை முடிஞ்சது, ஆனாலும் நம்ம வந்து பாண்டு பற்றி நம்ம ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் சொல்லியிருப்பேன், எனக்கு அதில் எந்த ஐடியாவும் இல்லைன்ட்டு. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் வாய்க்கால் மீன் வந்து பிடிச்சி போட்டிருக்கேன். நம்ம ஆல்ரெடி இடையில ஒரு வாட்டி ஃபிஷிங் போயிருந்தோம், அந்த வீடியோ நம்மளால் எடுக்க முடியலை. ஸோ அந்த ஃபிஷிங் போனப்போ நான் வந்து ஒரு ஆரல் மீன் பிடிச்சேன். ஆரல்னால் நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் வந்து நம்ம காமிச்சு தந்திருந்தோம், அந்த ஃபிஷ் வந்து பிடிச்சேன். அது கிட்டத்தட்ட எப்படி ஒரு கிலோக்கு கிட்ட பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், வீடியோக்கு அது எப்படி தெரியும்னு தெரில. ஸோ அந்த மாதிரி பிடிச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாய்க்கால் மீனும் இப்போதைக்கு சும்மா அந்த பாண்டில் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கலர் ஃபிஷ் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம், அது வந்து கரெக்டாக ஒரு இதாக செட் ஆகி கிடைக்கல, நமக்கு நிறைய செத்து போச்சு. அண்ட் நம்ம இப்போ வந்து புதுசாக கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக ஒரு தொட்டி அந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இந்த இது தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம், வாய்க்கால் மீன். அதுக்கப்புறம் இனி உள்ள வீடியோஸ், அப்கமிங் வீடியோஸில் வந்து வேறு மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய வீடோட ஒரு சைடு. இங்கே நிறைய சேஞ்சஸ் இருக்குது, அதனால தான் நான் எதுவுமே இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணலை. நான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்க ஃபிஞ்சஸ். ஆக்சுவலி இதில் வந்து நான் வந்து பெங்கால் ஃபிஞ்சும் போட்டிருக்கேன், நார்மல் ஃபிஞ்சும் போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கேஜ் செட்டப் கொஞ்சம் பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சு தரேன். இது வந்து ஒரு பாக்ஸ், பெயிண்ட் பாக்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து நான் இது ஒரு ப்ரீடிங் பாக்ஸாக மாற்றியிருக்கேன். அப்புறம் வந்து எப்போவுமே நான் வந்து ஃபிஞ்சஸ்க்கு ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது நல்லது. அதோடய ப்ரீடிங் பாக்ஸுக்கு நான் என்னென்னா ஒரு செரட்டை கொடுத்துருக்கேன், அப்புறம் பாட்டு கொடுத்துருக்கேன், அப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3-4 இது கொடுத்துருக்கேன். இதுதான் பெங்கால் ஃபிஞ்சு, இதோட ஃபீமேல் அதில் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த பாட்டுக்குள்ளாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது நல்லது. அண்ட் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் வந்து கட்டில் போன் நமக்கு இப்போது கிடைக்காததுனால வந்து கால்சியம் ஸ்டோன் அப்படின்ட்டு ஒன்று நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து தண்ணியில் வேப்பலை இருக்குல்ல, வேப்பலை போட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் தினை, அப்புறம் வந்து அது கூடு கட்டுறதுக்குள்ள நார், இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் விஷயங்கள் கொடுத்துருக்கேன். யாருக்காவது ஃபிஞ்சஸ் பற்றி டீட்டெயிலாக இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அது வந்து அதுக்கு மட்டுமே, ஃபிஞ்சஸ்க்கு மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போடலாம். அண்ட் இதோட கேஜோட சேர்ந்து தான் நான் வந்து லவ் பேர்ட்ஸும் போட்டிருக்கேன். இந்த கேஜ் அப்படின்னா 2 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் கேஜு. இதில் வந்து இப்போதைக்கு லவ் பேர்ட்ஸ் எங்கிட்ட இல்லை, நான் ஆல்ரெடி இந்த லாக்டவுன்லேருந்து இப்போ கொஞ்சம் பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க, இப்போதைக்கு ஒரு பேர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னா, நிறைய சட்டி வச்சுருக்கேன். சட்டி அதுக்கு நிறைய, எப்போவுமே நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறது நல்லது ப்ரீடிங் பாக்ஸுக்கு. ஏன்னா அது மெயில் வந்து எந்த பாட்டை வந்து அது கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுதோ அதில் தான் அது கண்டிப்பாக யாரையும் வந்து எக் லை பண்ணும். அது வந்து ப்ரைவசி ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காண்டி நம்ம எப்போ வந்து வளர்த்தினாலுமே, எது வளர்த்தினாலுமே அது வந்து ப்ரைவசி ஃபீல் பண்ணும். நம்மளோட பெட் எப்போவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ரைவசியை ஃபீல் பண்ணும். அண்ட் காய்ஸ், இப்போ நம்ம வீட்டில் வந்து முக்கியமான ஒரு ஏரியாவுக்குள்ளே போக போகிறோம், ரொம்ப டேஞ்சரஸான ஏரியா. ஆமாம், அது என்னோடய ரூமு, என்னோடய ரூமுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஜூ தான்.
என் வீட்டில் வந்து எல்லாருமே ஜூன் தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் ரெண்டு விஷயங்கள் வச்சுருக்கேன் என்னோடய ரூமில், ரெண்டுமே வந்து டேம்டு பேட்ஸு, ஒன்று வந்து சன்கண்ணூர், அப்புறம் வந்து ஒன்று காக்டெயில் வச்சுருக்கேன். ரெண்டுமே டேம்டு தான், ஆனால் வந்து என்னன்னா சன்னை வந்து நான் வந்து இப்போ வைல்டாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வயசாக போகுது. ஸோ நான் அதை வந்து ப்ரீடிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அதை வந்து வைல்ட் ஆக்கிட்டுருக்கேன். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்கிட்டையாவது சன், எனக்கு வந்து இது 1 இயர் தான் ஆச்சு, எனக்கு வந்து இந்த மாதிரி ரெட் டாமினெண்ட்டு தான் வேணும். ஸோ நம்ம யாருக்கிட்டையாவது ரெட் டாமினெண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதமான மெயில் இருந்தால், சாரி ஃபீமேல் இருந்தால், இது மெயிலு, ஸோ எனக்கு ஃபீமேல் தான் வேணும். ஃபீமேல் இருந்துச்சுன்னா யாராவது கீழே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் பூஸ்டர்ஸ் இவங்க தான் என்னோடய ரூமில், எப்போவுமே காக்டெயில் என் கூட தான் இருக்கும். இது வந்து இதை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ இதை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து டோனி, அது வந்து டைனோ. இதுதான் டோனி, அது டைனோ. அப்புறம் நம்மளோட பொமேரியனோட நேம் வந்து ஹெர்பி. அப்புறம் நம்மளோட கிட்டு இருக்காங்க. இப்படி இதான் இவங்களோட நேம். ஸோ இதை பற்றி யாராவது வீடியோ போடணும்னா வந்து எங்கள் வீடு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, ஃபுல்லாக ஹோம் டூர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஐவரி. இவங்க ரெண்டு பேரும் என்னோட அம்மா அப்பா. எங்கள் வீட்டில் வந்து நான் வாங்கி போடுற எல்லா விஷயத்துக்கும் இங்கே தான் வந்து சாப்பாடு நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட முயல் கொண்டு நான் இதுவரை நேம் வைக்கல, ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நேம் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கேன். இப்போ வர லாக்டவுனில் எதுவுமே கையில் சுத்தமாக காசு இல்லாமல் போயிடும், இதில் போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து இதை கிளியர் பண்ணிட்டு வரேன். ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து நான் கேரண்டி அப்படிங்கிற அப்படி சொல்லிக்கிட்டு ஸோ இந்த வீடியோவை நான் வந்து என் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோவில் என்னை பார்த்ததில் யார் எந்த பெட்டோட பெட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி, என்னோடத்தில் உங்களுக்கு எது ஃபேவரேட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இருக்க எல்லா க்வெஸ்சன்ஸ் கிட்டத்தட்ட நம்ம எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். See you on next video, guys.